ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆதிரன் பிஸ்டெக். நான் தான் உங்கள் நண்பன் சிவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பூ பிஸ்னஸ். பூலேருந்து எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது, பூ எப்படி விவசாயம் பண்ணலாம், எப்படி மார்க்கெட் கொண்டு போய் அதை விற்கலாம், ஸோ பூ உற்பத்தி ஆகிறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, இது யாரெல்லாம் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ், ஸோ இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வியூராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோவில் பாய் பார்க்கலாம். வணக்கம் ஐயா. உங்கள் பேர், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஒரு விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போதுமே இயற்கை பசுமையை ரொம்ப விரும்புகிறவங்க. அதான் என் பேர் சந்திரசேகர். ஓகே. இந்த விவசாயம் வந்து காய்கறி பயிர் போன்று தான். கண் வரவழைத்து நட்டோம்னா 40 நாள்லேருந்து பூக்க ஆரம்பிக்கும். ஓகே. இந்த பூ வந்து சாமிக்கு பயன்படுத்த மாட்டாங்க. இது வந்து இது கேந்தின்னு சொல்லுவாங்க தெலுங்கு, ஹிந்தியில். ஓகே. தமிழில் வந்து ஜெண்டிப்பூன்னு சொல்லுவாங்க. இந்த ஜெண்டிப்பூ வந்து அதிகமாக கண் நல்ல ஈல்டு வரணும்னா பெங்களூர்லேருந்து கண் வாங்கணும். பெங்களூர்லேருந்து நல்ல முறையான தயாரிப்பில் தயாரித்து இந்த கண் கொடுக்குறாங்க. இந்த கண்ணை வாங்கி நட்டோம்னா நல்ல ஈல்டு, நிறையா இதில் மகசூல் கிடைக்கும். இது எளிய விவசாயிகள்லாம் இதை பயன்படுத்தலாம். இது மழைக்காலங்களில் பயிரிடக்கூடாது. வெயில் தான், மழையில் வந்தால் இது பயிரை அழிஞ்சிரும். அந்த பூவில் வந்து தண்ணி பட்டுச்சுன்னா மழை காலத்தில் அந்த தண்ணி பட்டோன்னே அந்த பூ என்ன பண்ணும், உடனே அந்த பூ தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கிட்டு அந்த செடி அந்த பூ அழுகிடுச்சுன்னா செடி அழுகிரும். அதனால் முடிஞ்சளவுக்கு நல்லா ஈல்டு ஈட்டணும்னா உங்களுக்கு வந்து வெயில் காலத்தில் மட்டும்தான் பயிர் பண்ணணும். பண்ணினீங்கன்னா நல்லா லாபம் கிடைக்கும். இப்போ இந்த கொரோனா காலத்தில் எங்களுக்கு மார்க்கெட்டு சந்தை போக்குவரத்து கொடுக்க முடியாதனால எங்கள் தோட்டத்திலேயே மாலை கட்டி விற்கிறோம். ஒரு பூ, ஒரு கிலோ பூ வந்து 30 ரூபாய்க்கு போகுது. அதே நாங்கள் மாலையை கட்டி விற்கும்போது 100 ரூபாய்க்கு அந்த பூவை விற்கிறோம். அதனால் எங்களுக்கு போதுமான ஈல்டு கிடைக்குது. இந்த கொரோனா காலத்தில் இந்த வறுமையை நீக்கி இதை வச்சு எங்கள் குடும்பம் செழிப்பாக நல்லபடியாக வாழ்வாதாரம் பாதிக்காமல் இந்த ஒரு பூ பயிர் பண்ணதுனால சிறப்பாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களை இப்போ இது பார்க்குற எல்லோரும் அனைவரும் இந்த பூ சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில் வேணுனா இன்னும் விவரம் சொல்கிறேன். அது எங்களுக்கு இந்த அட்ரஸில் கேட்டிங்கன்னா விவரம் சொல்கிறேன். எப்படி எங்கே கண் வாங்கலாம், எப்படி பயிர் பண்ணலாம். இது செய்காலம் ரொம்ப கம்மி தான், அது பாட்டு பூத்துக்கிட்டே இருக்கும். அறுக்க அறுக்க இது நாமளே அறுத்துக்க அறுவடை செஞ்சுக்கலாம். கூலி ஆள் தேவையில்லை. ரொம்ப எளிமையாக பறிக்கிறது எளிமையானது. சிறப்பான முறையில் மகசூல்வோம். ஏழை விவசாயிகள்லாம் சின்ன இடம், ஒரு 10 செண்டு 20 செண்டு வச்சுருக்கவங்களாம் அதில் பயிர் பண்ணி நிறைய ஈல்டு ஈட்டலாம். மிகப்பெரிய மற்ற காய்கறியை விட இதில் ஈல்டு அதிகமாக கிடைக்கும். இது வருஷம் ஃபுல்லாக வருமா இல்லை எப்படி? எந்த காலத்துலையும் இதுக்குன்னு காலமே கிடையாது. அதான் மழைக்காலத்தில் நட்டோம்னா நம்ம கொஞ்சம் நஷ்டம் வரும். அந்த பூ அழுகாமல் உடனே எடுத்துக்கிட்டே இருக்கணும். மற்ற நாள்லாம் எவ்வளோ நாள் தேக்கி வச்சு பண்ணலாம். எப்போ சீசன் நிறைய, ஒரு ஃபங்க்ஷன் விழா காலம் வருது, ஒரு அந்த கிறிஸ்டியன் கோயிலுடைய விழா காலங்கள்லாம் வரும்பொழுது அதிகமாக அந்த பூ, அந்த சப்பரம், தேர் இது மாதிரிலாம் ஜோடனை பண்ணுவாங்க. அப்போ அந்த டயத்தில் நிறையா மகசூல் போகும், வியாபாரம் நடக்கும். அந்த நேரத்தில் மழை காலமாக இருக்கும். இந்த மே மாதம்லாம் பார்த்தீங்கன்னா மே மாதம் அறுவடை பண்ணுற மாதிரி முன்கூட்டியே 40 நாளில் அந்த பூ பூக்க ஆரம்பிச்சிடும். முன்னாடியே மே மாதத்தில் அறுவடை பண்ணுற மாதிரி இந்த பூவை போட்டோம்னா நல்ல ஈல்டு கிடைக்கும் ஒவ்வொரு வருஷமும். அதே மாதிரி ஆயுத பூஜைக்கு பார்த்திங்கன்னா எல்லா வாகனங்களுக்கும் டூ வீலருக்குலாம் இந்த மாலையை தான் பயன்படுத்துவாங்க. ஆயுத பூஜை காலத்தில் மழை வர்றதுனால அன்னைக்கு எடுத்துடணும் பூவை. எடுத்திங்கன்னா நல்ல கெயின். பூவை மட்டும் மழை காலத்தில் ஏன் பயிர் பண்ணணும்னா பூவை தேக்கி வச்சு விவசாயம் பண்ணலாம். மற்ற காலத்தில் பண்ணால் அன்னைக்கு எடுத்துடணும். எடுத்துக்கிட்டே இருந்தால் நல்லா ஈல்டு வரும். நல்ல அருமையான அது தொழில். என்ன போல் கஷ்டப்படுற ஏழை விவசாயிலாம் இதை பார்த்து பயன்படுத்து சிறிய இடத்துல நிறைய மகசூல், நிறைய வருமானம் பார்க்கலாம். எவ்வளோ செலவாகும் அதுக்கு? ஒரு ஏக்கரில் இல்லை ஒரு ஏக்கருக்கு தேவையில்லை. ஒரு 50 குழி சாகுபடி பண்ணுறோம்னா கண் 4000 ரூபா கண் வரும். அது நடுற செலவு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருந்துலாம் ரொம்ப கம்மி தான். மருந்தும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பயிர் பண்ணுறதுக்கு ப்ரேயர் பண்ணுற மருந்து 50 ரூபா தான் வரும். 50 ரூபா. இது பயோ வயக்காட்டுக்கு அடிக்கிற மாதிரி ஹெவி பவர் கிடையாது. இது பயோ சார்பாக அதுக்கு மருந்து தெளிக்கணும். ரொம்ப மென்மையான அந்த பூக்களா, அதனால் மென்மையாக அந்த மருந்து சாப்பிடும். அந்த மருந்து ரொம்ப எல்லா கடையும் எல்லா ஊர்லேயும் கிடைக்கும். பயோ மருந்துனாலே பூச்செடி அடிக்கிற மருந்து சொன்னாலே அதை கொடுப்பாங்க. 100 கிராம் டப்பாயா 60 ரூபா தான். அந்த 100 கிராம் வாங்கினீங்கன்னா 4 முறை ப்ரேயர் வச்சுக்கலாம். நான் சொல்கிறது 100 குழிக்கு நான் அழகாக விவசாயம் பண்ணி நல்ல ஈல்டு எடுக்கலாம். அருமையான தொழில் இது. இதை பார்த்து நிறைய விவசாயிகள் பயன்பெற்று தன்னுடைய கஷ்டத்தை போக்கிக்கலாம். நமக்கு நிறையா கொஞ்சம் தான் நிலம் இருக்குது. ஸ்டாண்டர்டான ஒரு வருமானம். மாலையாக கட்டி நீங்களே விற்றீங்கன்னா இதில் அதிக இன்னும் மகசூல் லாபம் எடுக்கலாம். அதில் நிறையா பெனிஃபிட் உண்டு. ஓகே.
இந்த பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு போதிய எந்த எங்கே கண் கிடைக்கும், எப்படி இதை நடுவது, கரும்புக்கு பார் பிடிக்கிற போல் பார் பிடிச்சி அந்த பாரில் கையில் கண்ணை வச்சுட்டு அப்படியே ஒரு அரை அடிக்கு ஒரு கண் நடணும். நெருக்கமாக நட்டு இதை பயிர் பண்ணிங்கன்னா மிக மகசூல் நிறையா கிடைக்கும். ரொம்ப நெருக்க நடலாம், நெருக்க நட ஈல்டு அதிகமாக கொடுக்கும். இது சம்மந்தமாக எங்களுக்கு டீட்டெயில் ஏதாவது வேணும்னா நீங்கள் என்னோடய அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் போதிய விளக்கம் உங்களுக்கு அளிக்கிறேன். என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து 90 87 20 66. தஞ்சை மாவட்டத்துலேருந்து கல்லணை டேம் பக்கத்துலேருந்து நான் பேசுகிறேன். எந்த இடத்துலையும் பயிர் பண்ணலாம், இதுக்கு இடம் பொருளும் தேவையில்லை. எந்த மாதிரி இடமா இருந்தாலும் இது இது விளையக்கூடிய அருமையான ஒரு பயிர் இந்த ஜெண்டிப்பூ. ஓகே, இந்த விவசாயம் கொஞ்சம் குறைந்த நில அளவில் நிறைய வருமானம் ஈட்டுறதுக்கு காரணம் எங்களுடைய இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார். எனது ஊர் பக்கத்தூர், அவர் ஊர் இளங்காடு ராஜகிரின்னு சொல்லுவாங்க. பக்கத்தூர் எங்கள் ஊர் திருநேமம், அந்த ஊரில் இருக்கிறதுனால அவர் சொல்கிற வகையில் பின்பற்றி எந்த இடமா இருந்தாலும் சரி எதுக்குமே பயன்படாத இடத்துல கூட இந்த பயிர் சாகுபடி பண்ணி அதிக மகசூல் ஈட்டலாம். அவர் சொல்கிற வகையில் இது வந்து நிறைய கெமிக்கல் ரசாயன மருந்தெல்லாம் தெளிக்க வேண்டியதில்லை. சாதாரணமாக நான் அந்த பயோ மருந்து தெளிக்க முடியல உங்களுக்கு அப்படின்னா கூட வேப்பங்கொட்டை இருக்குது, வேப்பம் பழத்தை பொறுக்கி போட்டு அதை ஆட்டுக்கல்லை இடித்து அதை ஊற வச்சு அந்த சாறு எடுத்து அடிச்சினா கூட இன்னும் கடையில் போய் அந்த 60 ரூபாய்க்கு கூட மருந்து வாங்காமல் இந்த விவசாயத்தை பண்ணி அதிக ஈடுபட்டலாம். சும்மா வீடியோ எடுத்த மாதிரி